ஜெயலலிதா அம்மையார் மேல ஒரு விமர்சனம் அவங்க வந்து ஒரு கட்சி ஒரு ராணுவ கட்டுப்பாடோட வச்சிருந்தாங்க அமைச்சர்கள் கொண்டு யாரா இருந்தாலும் ரொம்ப வணங்கி அவங்கள போறது ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப கொச்சா கூட விமர்சிக்கவே ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க தன்னுடைய கட்சியில் அடுத்த கட்டத்துல இவர்கள் தான் இருப்பாங்கன்னு வழி நடத்தாமல் விட்டுட்டாங்களோன்னு ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பார்க்குறது இல்ல எம்ஜிஆர் கொஞ்சம் வெளிப்படையாக காமிச்சாலும் கூட ஜெயலலிதா காட்டல ஆனால் தான் யார் தனக்கு உதவியாக யாருக்காங்கிறத பின்னாடி காமிக்காமல் இன்றைக்கி அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லை மீறிய வரம்பு மீறிய விளையாட்டு விபரீதமான அத்தனை பேச்சுக்களை கவனித்தா இராணுவ காட்டுப்பாட்டோடு ஜெயலலிதா ஏன் வச்சுருந்தான்னு உங்களுக்கு புரியும் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் அவர் கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ அளவுக்கு இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு நடந்துட்டு இருப்பாங்கன்னு இப்போ நம்ம கண்ணால் ஆதாரபூர்வமா தெரியுதா ஸோ அவருடைய ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் எம்ஜிஆர் கொஞ்சம் கொள்ளைப் புரட்சியாளர் ஏன் கொடுத்தீங்கன்னா ஒரு சத்தம் உயர்ற போது ஜெயலலிதா கொடுத்து பறிச்சுக்கிட்டாரு அப்புறம் சூழல் சரியான திருப்பி கொடுத்தார் அது எம்ஜிஆருடைய ஸ்டைலில் ஜெயலலிதா நான் ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது தான் இது இவருடைய ஸ்டைலில் அப்படியெல்லாம் தான் அந்த கட்சி ரெண்டு தடவை மூணு தடவை பொது தேர்தலில் ஜெயிக்க வச்சார் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு கேப் போட்டு கேப் போட்டு கூட ஜெயிக்க முப்பத்தி ரெண்டு கால வரலாற்றை மாற்றிட்டு ஆட்சியில் இருக்கிற கட்சியை திருப்பி ஜெயிக்கணும்னு பதினொன்றுக்கு அப்புறம் பதினாறுலேயும் ஜெயிச்சு காமிச்சார் அவருடைய ஸ்டைல் தான் அவருக்கு கை கொடுத்தது அது ஒருத்தருடைய இயல்பு அப்படி நடந்துகிட்டு இருந்தபோது சசிகலா என்கிற நபர் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கிறார் ஜெயலலிதாவினுடைய அரசியல் என்ட்ரி ஆரம்பித்த

அந்த ஆட்சியை இழக்கிற அளவுக்கு சசிகலா சசிகலா குடும்பம் தான் சொல்ற அளவுக்கு சசிகலா அரசியல் களத்தில் இருக்கிறார் வெளியில வந்து நீங்க இப்போ ஒரு பதவியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையில சசிகலா பிரிக்க முடியாத ஒரு அங்கங்கிறது நீங்க விமர்சிக்கிற போது மட்டும் சசிகலா அந்த இடத்துல கொண்டு வரீங்களா ஜெயலலிதா விமர்சிக்கிறதுக்கு மட்டும் தான் அவருக்கு இந்த சிக்கல் சசிகலாவால் தான் ஒரு ஆட்சி நடந்தான்னு சொல்றீங்க அப்போ அரசியல் ஈடுபாடு அரசியல் விஷயங்களில் சசிகலாக்கு பங்கு இல்லைன்னு சொல்றதே அடிபட்டு போயிடுதேன் சார் ஒரு பாதிப்பில் பங்கிருக்கிற போது அதோட நல்லதிலேயே பங்கேற்கணும்ல அது அதே ரெண்டாயிரத்தி அதுக்கு அதுக்கடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்வில் ஜெயிக்கிற போதும் சசிகலா இருக்கிறார் அண்ணாதிமுகவோடு கூட்டணி கூட்டணி வைத்திருந்தா அத்தனை அரசியல் கட்சியின் முன்னணியிருக்கும் இது தெரியும் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிற முதல்ல பேசுறது சசிகலாட்ட தான் பேசுவாங்க யாருடைய அனுமதி தெரியல ஜெயலலிதா அனுமதி இல்லாமல் இது நடக்குமா சொல்லுங்க சார் சசிகலா இன்னைக்கு யார் ஒரு உதவியாளர் தான் ஒரு வேலைக்காரி தான்னு கொச்சையாக விமர்சனமா மனசுக்கு பட்டதெல்லாம் பேசுறாங்களே ஒரு ஒரு உதவியாளரே ஒரு வேலைக்காரியை நீங்கள் அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்துக்கு அனுமதிப்பாங்களா சொல்லுங்கள் திரைக்கு பின்னால் ஒரு வலி அதிகார அரசியலை சுவைத்தவரே சசிகலா தான் சார் ஜெயில்லா அனுமதியோடு அது ஒரு பக்கத்தோடு இப்படி நடந்துக்கிட்டு வராங்க எல்லாம் முடிஞ்சது எல்லாவுடைய மரணமும் கூட மரணத்தின் வரையும் கூட ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி பதினேழு அன்னாதிமுக தொடக்க விழா இதே மாதிரி வந்து எனக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா ஜனவரி பதினேழு ராயப்பட்டலாவுக்கு தலைமை களத்தில் கொடியேற்றி வச்சுட்டு ஜெயலலிதா பேசுகிறார் இந்த இயக்கம் அவ்வளவு சுலபத்தில் அழியாது எனக்கு பின்னால் இன்னொருத்தர் வருவார் அவருக்கு பின்னால் இன்னொருத்தர் வருவார் நூறு ஆண்டுகளுக்கு மேலே அந்த இயக்கம் வளரும்னு சொன்னார் ஏன்னா தனக்கு மிக பின்னாடி ஒரு ஆளுமை மிக்க தலைமை வரும் இந்த இயக்கத்தை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாதுங்கிற மன உறுதியும் நம்பிக்கை அன்றைக்கி அவருக்கு அவ்வளோ இருந்துச்சு சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணுறாங்க அந்த நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கையில் தான் வெளிப்படையாக சொல்லாது அரசியல்வாதிகளுக்கே உரிய இயல்பு கலைஞரே கூட எனக்கு பின்னா இவர் தானு சொல்லலை சார் கலைஞர் அவர் இருக்கிற போதே ஸ்டாலின் உட்கார வச்சு பயந்துருக்கணும் உட்கார வைக்கலையே ஸோ கழகத்தில் அவர் மேடையில் இருப்பார் மற்றவங்க தான் சொல்லுவாங்க தலைவருக்கு பிறகு தளபதி அப்படின்லாம் சொல்ல வேலை கலைஞர் இந்த வார்த்தை வந்ததே கிடையாது அது தலைவர்களுக்கே ஒரு இயல்பு அது நீங்க சமீப சில பத்து இருபது ஆண்டுகள் எடுத்து பார்த்தா அரசியல் குரோதங்கள் விரோதங்கள் அவருடைய குடும்பங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற கிளைகள் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு முடிவை அவ்வளவு சுலபமா ஒரு தலைவன் எடுக்க முடியாத சூழல் வந்ததுனால அந்த எதார்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கலைஞரும் அதான் செய்யல ஜெயலலிதாவும் அதான் செய்யல ஆனா ஒரு விஷயத்தை வந்துடும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிலிருந்து இருந்து எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த ஆட்சியை தக்க வச்சு ஜானகியை முதலமைச்சர் ஆகினாங்கல்ல ஆமா இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் தான் அந்த ஆட்சி நடித்தது ஆரம் வீரப்பன் போன்ற அரசியல் ராஜதந்திரிகள் ஜானகியின் பின்னால் இருந்தாங்க அவர் நினைத்திருந்தா அந்த ஆட்சியை காப்பாற்றிருக்க முடியும் காங்கிரஸ் விட்ட போய் ஒரு சமாதானம் பேசி எங்களை தொடர்ந்து ஆதரிங்க நம்ம வேற என்ன வேணாலும் ஒன்னு செஞ்சு ஆரம் வீரப்பன் முத்துசாமி போன்றவங்கெல்லாம் அன்னைக்கு ஜானகனியில் இருந்தாங்க பண்ண முடியலையே ஆட்சியை கோட்டை விட்டாங்களே ஆனால் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற இன்னைக்கு அரசியல் குரோதங்கள் கோபதாங்கள் உச்சபட்சத்துக்கு வந்துடுச்சு மத்தியில் பிஜேபி சர்வ வல்லமையோட பதவியில் இருக்கிற போது ஜெயலலிதா மறைகிறார் அந்த இடத்துல சசிகலாவுக்கு பிஜேபிக்கு ஆகாது அப்படிங்கறது ஊரறிஞ்ச உண்மை அவர் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு பிஜேபி களத்துக்குள்ள இறங்குது அது வரைக்கும் தீர்ப்பு சொல்லப்படாமல இந்த வழக்கு யாரோ ஒரு வக்கீல் போய் என்று ரொம்ப நாளா நிலுவையில் இருக்குங்க என்னைக்கு போய் கேக்குறீங்க அந்த வழக்குள்ள போகல சசிகலாவை நீங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறீங்க உச்சநீதிமன்றத்தில் போய் ஒருத்தர் ஒரு ஓப்பன் கோர்ட்டில் போய் கேட்குறேன் சார் ரொம்ப நாள் அந்த வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட இருக்குங்கிறீங்க இந்த பத்து நாளில் சொல்லிடுறோம்னு சொல்கிறாங்க அந்த பத்து நாள் கவர்னர் வெயிட் பண்ணுறாரு இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் இடமே கிடையாது உங்களுக்கு கடிதத்தை கொடுத்தா அதை எடுத்து ஏற்றுக்கிட்டு பிரமாணம் செஞ்சு வைக்கிறதா கவர்னருடைய வேலை சசிகலாவுக்காக அதை பேசல இது உங்களுக்கு பொறுத்து எனக்கு பிறந்து சார் நாம் நாலு பேர் சேர்ந்து உங்களை தலைவரை தேர்ந்தெடுத்தால் உங்களை ஏற்றுக்கிட்டு அந்த அஞ்சாவது நபர் கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதா அவருடைய வேலை அதில் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு அதிகாரமே கிடையாது எதுக்காக காத்திருந்தார் அந்த தீர்ப்பு வரட்டும் காத்திருந்தார் அந்த தீர்ப்பு எப்படி வருன்னு தெரியும்ன்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் முன்னாடி எழுதப்பட்ட அப்போ சசிகலா எதிர்ப்பு அவ்வளவு தூரம் இருந்த போதும் அந்த ஆட்சியை கவிழ்த்தே தீர்வேன்னு சொல்லி ஓபிஎஸ் எவ்வளவு தூரம் போராடினார் யுத்தமே தொடங்கினார்ல எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நம்பிக்கை தீர்மானம் கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் எடப்பாடி கொண்டு வந்த போது தன் மீதான அரசின் நம்பிக்கை இருக்குன்னு தீர்மானம் கொண்டு வந்த போது பதினோரு எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்கல்ல அது பதினொன்னோடு நின்றுச்சு அப்படின்றது வாக்களி வாக்கெடுப்பு தான் தெரியும் சரி பாதி போயிடுவாங்க என்கிட்ட நாற்பது பேர் வந்துவிட்டாங்க ஐம்பது பேர் வந்துட்டாங்கன்னா அங்கே ஓபிஎஸ் பே அப்போ கிட்ட சொல்லி குருமூர்த்தி மேலே சொன்னது இல்லை ஓபிஎஸ் பக்கம் எப்படி ஒரு நாற்பது எம்எல்ஏக்குள் வந்துருவாங்க அதெல்லாம் நம்பி தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்போது மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய ஆதரவு தன்னுடைய எதிரணி ஓபிஎஸ்க்கு இருந்த போதும் கூட அந்த ஆட்சியை காப்பாற்றுகிற வல்லமே சசிகலாவுக்கு இருந்தது சார் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஆரவீரப்பனால் கூட முடியாத ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டினவர் சசிகலா உங்களுக்கு சசிகலா பிடிக்குதோ பிடிக்கல இந்த உண்மையை இருந்து யாருமே மாற்ற முடியாது அந்த சசிகலாவுக்கு உறுதுணையா அன்னைக்கு அதே கூத்துல இருந்தது யார் அப்போது வரைக்கும் கட்சிக்குள் உள்ள வராத தினகரன் தான் இருந்தார் இது நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே தெரியுமா யாராவது மறுக்க முடியுமா இதுதான் அப்போ சசிகலாவுடைய ஆளுமையை இதுல புரிஞ்சுக்கிட்டீங்களா சசிகலா மேல ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு சார் அதெல்லாம் தனி சார் நான் அரசியல் பேசுறேன் எம்ஜிஆர் மறைந்த போது காப்பாற்ற முடியாது அந்த ஆட்சியை ஜெயலலிதா மறைந்த பிறகு காப்பாற்றியவர் சசிகலா தான் இன்னைக்கு எல்லா மந்திரிகளும் பதறி போய் சொல்கிறாங்களே இறைவனின் முன்னால் சசிகலா நிரபராதி ரெண்டு வருஷமாக ஏன் சார் நீங்கள் சொல்லலை ரெண்டு வருஷம் ஏன் சொல்லலை இன்னைக்கு ஏன் சொல்கிறேன் ஏன்னா மனசாட்சி உங்களை இன்னைக்கு தான் வேலை செய்ய விடுது அவங்க வெளியில் வரப்போறாங்க எந்த மாதமும் அவங்க வெளியில் வரலாம் டிசம்பருக்கு பிறகு அது சட்ட விஷயங்கள் சிலது சரியாக நடந்ததுன்னா வருகிற டிசம்பர் மாதத்திலிருந்து எந்த நேரமும் அவர் வெளியில் வரலாம் அவர் வெளியில வரப்போறாருங்கிற போது ஒரு பயத்தின் காரணமா மரியாதையின் காரணமா

இந்த அண்ணாதிமுக வளர்ச்சியில் ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அந்த ஜெயலலிதாவோடைய பயணித்து வந்த சசிகலாவுக்கும் பங்கு இருக்குது அது கூட விஷயம் கிடையாது அவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய அரவணைப்பில் இருக்கிறார் சசிகலா அதனால் கிளைம் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் அவர் மறைந்த பிறகு இந்த ஆட்சியை காப்பாற்று சசிகலாவுக்கு இருக்கிற பங்கு ஒருத்தரும் மறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி உட்பட அதனால தான் இன்னைக்கு அவருக்கு எதிராக யாருமே சொல்ல பேப்பிட்றாங்க உங்களால் தான் அம்மா இறந்தாங்க நீங்க தான் அம்மாவை கொன்னீங்க சார் விசாரணை ஆணையத்துடைய என்ன தெரியுமா அதுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும் நீங்க நேற்று எடப்பாடி என்ன பிரச்சாரம் பண்றார் ஜெயலலிதா மரணத்துக்கு காரணமே திமுக தான் அப்ப என்ன சார் ஆச்சு உங்கள் விசாரணை ஆணையம் புரிதுங்களா ஒரு பொய்யை நீங்கள் ரொம்ப நாளைக்கு கொண்டுட்டு போக முடியாது இப்ப சொல்லல நாடாளுமன்ற பொது தேர்தல் இப்போ எடப்பாடி சொல்ல ஆரம்பிச்சாச்சு அம்மா மரணத்துக்கு காரணம் சசிகலான்னு சொன்ன அதே அமைச்சர்கள் இது அம்மா மரணத்துக்கு காரணமே திமுக போட்ட வழக்கு தான் அந்த மன நிஜம் தான் அவங்க இறந்தாங்க அது வழக்கு ஜெயிலு பார்த்தா பார்க்கணும் சொல்றேன் நாற்பத்தஞ்சு வயசுல ஜெயிலில் பார்க்கற போது ஒரு மாசத்துல நல்லா வந்த ஜெயலலிதா அதே அறுபது கிட்ட போயிட்டு வரும்போது அந்த இது அந்த மலவீனம் இருக்க தானே செய்யும் சார் எவ்வளவு பெரிய தலைவர் இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் ஒரு ஆணுக்கே இருக்கிற போது பெண் உடல் ரீதியா சொல்றேன் பெண்ணுக்கு இயல்பாக இருக்க செய்யும் அப்படிப்பட்ட மன உளைச்சல்தான் அவர் மரணம் அடைஞ்சாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச பிறகு ஒரு காரணத்துக்காக பிஜேபி சொன்னதுக்காக சசிகலா தான் காரணம்னு சொன்னீங்க அதுல எல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு திமுக சொல்றீங்க இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் வெளிப்படையாக அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லலாம் கூட அந்த ஆட்சியை இத்தனை அரசியல் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில காப்பாற்றின சசிகலாக்கு இருக்கிற அந்த ஆளுமை அந்த ஆளுமை மிக்க தலைவர் தான் திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒற்றை அடிப்படைய ஒரு ஆதாரமா வச்சு வழிநடத்திட்டு போக முடியுங்கிறது இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் பல பேருக்கு தெரியும் ஏன்னா மந்திரிகள்னு ஏன் சொல்றேன்னா அவங்கள உள் அரசியலை தெரிஞ்சவங்க முப்பது வருஷம் அண்ணாதிமுக நான் ஒரு பத்திரிக்காங்கன்னா குறிப்பாக அண்ணாதிமுக நான் ஃபாலோ பண்ணிட்டே வரேன் என்ன நடந்தது உள்ள நடந்தது வெளியில அது என்னவா செய்தியா மாறிச்சு இரண்டு உண்மைகளும் தெரிஞ்சவங்கள நானும் ஒருத்தன் பல விஷயங்கள் எல்லாமே தெரியும் நான் சொல்லல பல விஷயங்கள் நான் நுழை ஆராய்ச்சிதுனால கவனிச்சுட்டு வந்ததுனால நான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற அத்தனை முன்னணியிருக்கும் தெரியும் சசிகலா இந்த இயக்கத்தில் என்ன பங்குன்னு அதனால தான் சசிகலா தான் என்னுடைய வாரிசுன்னு அம்மா சொல்லணும்னு அவசியம்னா கூட ஜெயலலிதா அவருக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத மற்ற எல்லா முன்னணியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தார் அவங்களோட செயல்பாடுகளும் தெரிஞ்சுக்க முடியுது எனக்கு பதிலாக அவர் பேசுவார்னு சொன்னாலே நீங்க நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு மந்திரிக்கு புரியாதா கூட்டணி கட்சி கூட்டணி பேச வர மற்ற அரசியல் இயக்க தலைவர்களுக்கு தெரியாதா அவங்கள பார்க்குற முன்னாடி நீங்க அவங்களே பேசி முடிவு பண்ணுங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன சார் அவங்க நிகரா தான் வச்சிருக்காங்க நிகரவே வச்சிருந்தாங்க சார் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து பல விஷயங்களும் புரிஞ்சுக்க முடியுது அவங்களுடைய செயல்பாடுகளுடைய ஆளுமை எப்படி இருந்துச்சு இப்போ அவங்க வந்து சிறையில் இருக்காங்க அவங்க வருவதைய அறிகுறிகள் தெரியுது உடனே அமைச்சர்கள் இப்போ வேற மாதிரி பேசுறாங்கன்னு இப்போ நம்ம வெளிப்படையா சில விஷயங்களை பேசிடுவோம் இத்தனை நாளாக சசிகலா அம்மையார் வந்து ரொம்ப கொச்சையாக தரக்குறவாக பேசின இதே அமைச்சர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றா இருந்த தினகரன் அவர்களையும் பிரித்து வச்சு இப்போ அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சசிகலா அம்மையார் கீழே திருப்பியும் ஒரு கட்சி ஒரு அதிமுக ஒன்றாவதுக்கான வாய்ப்பு இருக்கா அது இன்றைக்கி இந்த ஆட்சி இருக்கிறதுனால பிஜேபி மத்தியில் ஆளுகிற பிஜேபியினுடைய துணையோடு இருக்கிறதுனால அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நாட்களாக நகர்த்திட்டு இருக்கிறேன் அதுக்கு அந்த ஆட்சிக்கு எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி எந்த சேதாரமும் இல்லாமல் ஆட்சியை நிலையாகவே கொண்டு போயிட்டார் அது யாரும் மறுக்கலாம் ஆனால் அந்த ஆட்சி புரிஞ்ச பிறகு கட்சியினுடைய கதி என்னான்னு பார்க்கணும் இவர்களால் இவர்களை நம்பி இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியாது வெற்றிகரமாக அப்படிங்கிறது பிஜேபியும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு கீழே இருக்க தொண்டர்கள் எப்போயும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்பது தொகுதியில் ஜெயிச்சாங்களே சார் நீங்கள் கேட்கலாம் சார் எல்லாம் இரு இப்போ பதினெட்டு எம்எல்ஏக்கள் ப்ளஸ் ரெண்டு பேர் இருபது பேருமே கலைஞரை தவிர அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் உங்களுடைய தொகுதி நீங்கள் இழந்திருக்கிறீங்க சார் பதிமூணு கலைஞரை கழிச்சிட்டு பார்த்தா பன்னெண்டு தொகுதி நீங்கள் இழந்திருக்கீங்க அது தோல்வின்னு தான் சொல்லணும்

ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெருமை நினைச்சிருந்தா அந்த கொங்கு பெல்ட்ல ஏதாவது ஒரு தொகுதி உங்களை ஜெயிக்க வச்சிருக்கணுமே ஏன் சார் கொடுக்கல ஏன்னா உங்களை ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக தொண்டர்கள் கவனிக்கிறான் சார் அப்ப யாரு ஆளுமை மிக்க கட்சி கட்டுப்பாட்டில் வைக்கிற பலராலும் எல்லாருமே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன் விரோதங்கள் அதிகமாயிட்டு இந்த அரசியல் சூழல்ல நூறு பேருக்க நூறு பேர் ஒருத்தரை ஏத்துக்க மாட்டாங்க சசிகலா வந்தாலும் எதிர்ப்பு இருக்கும் ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற அளவுக்கு ஒரு வலிமைக்கு ஒரு ஆள் வேணும்னா சசிகலா ரைட்டு வெளியில வந்தாங்கன்னா அந்த வயசு ஆகுது சில உடல் ரீதியான உபாதைகள் அவர் இருக்கிறார் அவர் ஒரு ஆளுமையா இருந்துகிட்டு அந்த சசிகலா தனக்கு ஒரு இண்டல் வந்த போது யார் அடையாளம் காட்டிட்டு போனார் வெளிப்படையா தான் அடையாளம் காட்டி போனார் ஏன்னா அவருடைய குடும்ப உறவுகளில் யாருக்கு அந்த அந்த துணிச்சலும் அந்த வலிமையும் அந்த ஆளுமையும் இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கு எனக்கும் சசிகலாக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி நான் பொதுச் பதவியில் தொடர்ந்து நீடிக்க முடியாத சூழல் வந்தால் துணை பொதுச் செயலாளர் அததான் சார் வாரிசுங்கிறதுக்கான அடுத்த அடையாளம் தினகரன் இருந்து செய்வார்னு சொல்லிட்டு போனார்லே அப்ப அதுலயே எல்லாமே அடங்கியிருக்குலா அவர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் பிராக்டிக்கலாக தமிழ்நாடு முழுக்க போய் சில விஷயங்கள் செய்ய முடியாத சூழல் வந்தால் தினகரன் தான் அதுக்கு சரியான ஆள்னு சசிகலா தேர்வு பண்ணிட்டு போயிருக்கிறார் ஸோ இந்த இரண்டு நபர்கள் அண்ணாதிமுகால் நிச்சயமாக ஒரு 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 வலுவான ஒரு இயக்கமாக மாற்றிட்டு போக முடியும்னு இன்னைக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையில் தான் அமமுகாலே தொடர்கள் நீடிச்சுட்டு இருக்கிறாங்க அண்ணாதிமுக பல பேர் எதிர்பார்ப்பில் இருக்கிறான் இந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் நிஜங்கிறது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சிபிஎஸ் முதற்கொண்டு யாரெல்லாம் சசிகலா எதிர்த்தாங்களோ அவங்களாம ஒன்னா செஞ்சிருவாங்கன்னு நம்ம நம்பலாமா பல பேர் நம்புவாங்க சார் நீ நம்புறது இல்ல நீங்கள் எல்லாருமே அதை கண்ணால பார்க்க தான் போகிறோம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் பல பேர் இப்ப அந்த ஆட்சி இருக்கிற போது தானே அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க முடியறதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குதா அறிகுறிகள் நீங்கள் அதே மனநிலையில இருந்தால் இது இந்த அம்மாவை கொலை செய்த அப்படி தான சார் அமைச்சர்கள் சொன்னாங்க அம்மாவை கொலை செய்த சசிகலாவுக்கு இடம் இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க ஐயோ அது தப்பு அம்மாவுக்கு மரணத்துக்கு காரணம் திமுக தானே ஏன் திருப்பி பழைய பல்லவியை பாடுறீங்க ஏன்னா நிஜம் அதுதான் இப்போ அமைத்த ஆட்சி தொடர்கிற போதே அமைச்சர்கள் பேச்சில் இவ்வளோ மாற்றோன்னா இந்த ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிற கூத்துக்களை நீங்களே பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் அண்ணாதிமுகவுக்கு நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சியான காலம் வருது அது எப்படி வருது என்ன வடிவத்தில் வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்